தமிழ் இன்ஃபோர் உண்மையர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தாம். உலகின் உயரமான மனிதர்களை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஹாலிவுட் படங்களில் சிஜி எஃபெக்ட்லாம் போட்டு அசுர வளர்ச்சி அடைந்த மனிதர்களை பார்த்துருப்போம். ஆனால் உண்மையில் அது போல் மனிதர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்க யார், எங்கே இருக்காங்க அப்படின்றத வாங்க வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்பர் 5, ஜிசூன். சைனாவை சேர்ந்த இந்த ஜிசூன் 1951 பிறந்திருக்காரு. இவரோட உயரம் 7'8.9". எப்படியாவது கின்னஸ் புக்கில் ரெக்கார்ட் பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக 6 முறை இவரோட உயரத்தை கணக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவரோட அதிர்ஷ்டம் கை கொடுக்கலன்னு தான் சொல்லணும். அதுக்கு முன்னாலேயே சுல்தான் குசேன் என்பவர் ரெக்கார்ட் பண்ணதுனால அவரோட ஹைட்டை இவர் பிரேக் பண்ண முடியலையாம். என்ன இருந்தாலும் சைனாவில் லோக்கல் மீடியாவில் இவர் தான் மிகப்பெரிய செலிபிரிட்டியாகவும் பார்க்குறாங்களாம். நம்பர் 4, தர்மேந்திர பிரதாப் சிங். இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த இவரின் உயரம் 8'1". இது மட்டும் இல்லாமல் இவரோட தாத்தாவோட உயரம் 7'3". இதனால் ஜென்ரிக் வழியாக இவரும் இப்படி உயரமாக வளர ஆரம்பிச்சிருக்காராம். சின்ன வயசுலேயே ரொம்பவும் அதிகமாக உயரமாக வளர்ந்ததுனால சுற்றி இருக்கிற எல்லாரும் அவரை ரொம்ப கேலி பண்ணியிருக்கிறாங்க. அதிகப்படியான உயரம் காரணமாக இவருக்கு ஒரு வேலையும் கிடைக்கலையாம். ரொம்பவும் விரைச்சடைந்த இவர் அவங்க ஊரில் ஒரு பார்க்கில் ஸ்டேஜில் நின்றுக்கிட்டு வந்து போகிறவங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதன் வழியாக பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காராம். ஒரு நாளைக்கு 25 லிட்டர் பாலும் 25 முட்டையும் உணவாக சாப்பிடுவாராம் இவர். நம்பர் 3, சுல்தான் குசேன். துருக்கியை சேர்ந்த இவர் 1982 பிறந்திருக்கிறார். இவரின் உயரம் 2009 கணக்கிடும்போது 8'1" 2 ஆண்டுகளுக்கு பிறகு 2011 கணக்கிடும்போது இவரின் உயரம் 8'2.8" இருந்திருக்கு. 2009 உயரமான மனிதர் என்ற ரெக்கார்டை படைச்சிட்டாராம். திரும்பவும் 2011 இவரோட ரெக்கார்டை இவரே பிரேக் பண்ணியும் இருக்காராம். சாதாரண ஃபார்மராக இருந்த இவர் கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டில் பேர் வந்ததும் மிகப்பெரிய செலிபிரிட்டியாகவும் மாறிட்டாராம். 2013 தான் இவருக்கு கல்யாணமும் நடந்திருக்கு. இதன் பின்பு 2014 தன்னுடைய விவசாய தொழிலை விட்டுவிட்டு ஒரு சர்க்கஸ் கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணிட்டாராம். இது மட்டும் இல்லாமல் அதே வருஷத்தில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாகவும் அமைஞ்சிருக்கு. அது என்னடான்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் உயரமான மனிதர்னு சொல்லிட்டோம். அதே போல் உலகின் குள்ளமான மனிதரான சந்திர பகதூர் பாங்கி இவங்க இரண்டு பேருமே சந்தித்து கொண்ட காட்சி மிகப்பெரிய வைரலாகவும் ஆயிருக்கான். இதுவே இந்தியாவில் ஒருத்தருக்கு இருக்காருங்க, அவர் மட்டும் இப்போ உயிரோடு இருந்திருந்தார்னா அவர் தான் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் நம்பர் 1 இருந்திருப்பார். நம்பர் 2, விகாஸ் உபால். இந்தியாவின் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த இவர் 1986 பிறந்தவர். அசுர வளர்ச்சி அடைந்த இவரோட சாதனையை இதுவரைக்கும் இந்தியாவிலேயே யாராலையும் முறியடிக்க முடியலையாம். 2004 இவரோட ஹைட்டை கணக்கிடும்போது 8'3" இருந்திருக்காரு. ஆனால் 2005 கணக்கிடும்போது 8'10" வளர்ந்துருக்காராங்க. இவருக்கு ஒரு சிஸ்டர் அண்ட் பிரதரும் இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாரும் மனிதனின் சராசரி ஹைட்டில் தான் இருக்காங்களாம். இவர் இப்படி அசுர வளர்ச்சி அடைய காரணம் பிரெயினில் ஒரு டியூமரின் காரணமாக தான் இப்படி வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிருக்காராம். கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்டில் இடம் பெறுவதற்கு முன்னாலேயே 2007 இவர் இறந்து போயிட்டாராங்க. நம்பர் 1, ராபர்ட் வால்டோ. வரலாற்றிலேயே மிகவும் உயரமான மனிதர் இவர் தான் சொல்லலாம். 1918 அமெரிக்காவில் பிறந்த இவரின் உயரம் 8'11" இருந்திருக்கு. ஹார்மோன்களின் சுரப்பி அதிகமாக இருந்ததால் இவரின் வளர்ச்சி அசுரதனமாக இருந்திருக்கான். தன்னுடைய 8 வயசுலேயே அவரோட அப்பாவை விட உயரமாக இருந்திருக்காராம். 1936 ரிங்லிங் என்ற சர்க்கஸில் இவர் இடம் பிடிச்ச பிறகு தான் வெளி உலகத்துக்கு ராபர்ட் வால்டோ பற்றி தெரிய வந்திருக்கான். 1938 இன்டர்நேஷ்னல் ஷூ கம்பெனி ஒன்று இவருக்காகவே ஸ்பெஷலாக ஒரு ஷூவை தயாரிச்சும் கொடுத்துருக்காங்களாம். அந்த ஷூ இன்ன வரைக்கும் ஒரு மியூசியமில் காட்சி பொருளாக வச்சிருக்கிறாங்களாம். 1940 ஜூன் 15 தன்னோட 22 வயசில் இவர் இறந்து போயிட்டாராம். இவரின் சாதனையை போற்ற விதமாக 1986 ஆல்டோ என்ற மியூசியமுக்கு முன்னால் இவருக்காக ஒரு முழு உருவ சிலையும் வச்சிருக்காங்க. இது போன்ற மனிதர்கள் என்னதான் செலிபிரிட்டியாக இருந்தாலும் ரெக்கார்ட் பண்ணியிருந்தாலும் சரி, அவர்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு இவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டதான் இருந்திருப்பாங்க. இப்படி ஒரு அசுர வளர்ச்சி இவர்களுக்கு வரமா சாபமா என்பதை நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போல இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா தமிழ் இன்ஃபோர்ம் சேனலை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை அண்ட் சைனிங் ஆஃப் தமு. பை பாய்.